பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் போது கூட்டணி அமைத்து களமிறங்குவது தொடர்பில் கட்சி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். இதற்கு பலரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் உறுப்பினர்களை பெயர்களை பரிந்துரைக்க முடியும் என்றும் அவர் கூறினார். அவர் ஒருபோதும் இவ்வாறான விடயங்களில் தன்னிச்சையாக செயற்படுவதில்லை. ஒரு தடவை சரத் பொன்சேகாவுக்கு வாய்ப்பளித்தார், இன்னொரு தடவை மைத்திரிபால சிறிசேனவுக்கு வாய்ப்பளித்தார். பெரும்பான்மையானோரின் ஆதரவு கிணங்கவே அவர் இவ்வாறான முடிவுகளை எடுத்திருந்தார். எனவே இம்முறையும் பெரும்பான்மையானோரின் ஆதரவுக்கு இணங்கவே ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே களமிறக்குவார். அவர் 20 வருடங்களாக கட்சியின் தலைமைத்துவத்தில் இருந்தாலும் என்றும் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்ததில்லை. எமது கட்சியை பொறுத்தவரை சஜித் பிரேமதாசவின் பெயரை பெரும்பாலானோர் மும்மொழிந்துள்ளார்கள். அமைச்சர் ரவி கருணாநாயக்கவும் சிலரின் பெயர்களை பரிந்துரை செய்தார். இவை தொடர்பில் ஆராய்ந்து உரிய நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாம் அறிவித்தல் விடுப்போம். எமது கட்சியின் எந்தவொரு முரண்பாடுகளும் கிடையாது. கருத்து வித்தியாசங்களை கூட தீர்த்துக் கொள்ளவே தற்போது நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.